திருமண தடை நீங்கி விரைவில் திருமணமாக தரிசிக்க வேண்டிய பிரகதீஸ்வரர் ஆலயம். சோழ மன்ன வம்சத்தின் மூன்றாம் குலோத்துங்க சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். காஞ்சிபுரத்தில் இருக்கும் சித்திரகுப்தர் கோயிலுக்கு அடுத்தபடியாக சென்னை ஓஎம்ஆரில் உள்ள களிப்பட்டூரில் அமைக்கப்பட்டிருக்கும் சித்திரகுப்தர் ஆலயம். மங்களாம்பிகா சமேத பிரகதீஸ்வரர் ஆலயம் களிப்பட்டூர் பழைய மாமல்லபுரம் சாலையில் அமைந்துள்ளது. தற்போது இது ராஜீவ்காந்தி இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி ரோடாக அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயம் வந்து மூன்றாம் குலோத்தங்கம் காலத்திலே கட்டப்பட்டு பிற்காலத்திலே அழிந்து இப்போது 2000 ஆண்டு வருஷத்தில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது, புதுசாக கட்டப்பட்டு அதிலிருந்து அன்பர்களின் உதவியோடு தொடர்ந்து இந்த ஆலயம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய அனைத்து ஸ்மானங்களை அத்தனையும் உருவாக்கி தந்து அனைத்து விதமான சகல விதமான பூஜைகளும் இங்கே நடந்தேறி கொண்டிருக்கிறது. மாதத்தில் இரண்டு பிரதோஷம், பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, வெங்கடார சதுர்த்தி, அத்தனை பூஜைகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இது முழுக்க முழுக்க பக்தர்களாலும் ஆன்மீக அன்பர்களாலும் ஆலயத்தின் ஆரம்பத்தில் இங்கே கண்டெடுக்கப்பட்டது சிவலிங்கமும் காலபைரவரும் மட்டும். இந்த ஊர் களிப்பட்டூர் என்பது பழைய காலத்திலே காளியம்மன் புகுந்த ஊராகி இருந்து பின்னால் களிப்பட்டூர் காளிசுத்தூராகி இன்று களிப்பட்டூர் ஆகியிருக்கிறது. இந்த ஊரினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து வந்த பெயர் மாற்றங்கள் இன்னும் சொல்ல போனால் மருவி வந்ததுக்கான காரணம். மேலும் இந்த ஆலயத்தின் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளும் முழுக்க முழுக்க பக்தர்களாலும் எனது தந்தையார் திரு மாக்கா அருணாச்சலவர்கள் அவருடைய முயற்சியாலும் இந்த ஆலயம் தற்சமயம் முழுதாக வடிவமைக்கப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் எழுந்திருக்கும் மற்ற சக உப சன்னதிகள் பற்றிய தகவல்கள், இந்த ஆலயம் முதல் முதலில் கட்டியிருக்கப்பட்ட போது சிவன் ஆலயம் மட்டும், இது உள்ளாகவே அம்பாலை அமைத்து தந்தவர் திரு ஜெயராஜ் அலெக்சாண்டர் என்னுடைய ஒரு திருப்பூர் அன்பரால் கட்டப்பட்ட கோயில் இது. அவருக்கு இந்த இடத்துல ஈடுபாடு ஏற்பட்டு அவர் கட்டி கொடுத்த இந்த ஆலயம் பிற்காலத்தில் எங்களுக்கும் அப்போ கும்பாபிஷேகம் முடித்து அப்பாவின் வசமே என்னுடைய தந்தையார் வசமே ஒப்படைக்கப்பட்டு அவர் இந்த ஆலயத்திலே சிறப்பாக மற்ற சன்னதிகளை உருவாக்கி கொண்டுள்ளார். இந்த ஆலயத்தில் எழுந்திருக்கும் மற்ற சன்னதிகள் விநாயகர், சுப்பிரமணியர், வலிதேவ சேனா சன்னதி சுப்பிரமணியர், ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர், அப்புறம் சித்திரகுப்தன் காலபைரவர் என்று உபசன்னதிகள் அத்தனை இருக்கின்றன. மற்றும் ஒரு வைத்தீஸ்வரன் தயாராகி சன்னதியர் வைத்தீஸ்வரன் ஆலயமும் ஒரு தனி சன்னதியும் இங்கே அமைந்துள்ளது. மங்களாம்பிகாவுக்கும் நடராஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. இது மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்திலே சித்திரகுப்தர் தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காஞ்சிபுரத்திலே உலகத்திலேயே சித்திரகுப்தருக்கு தனியாக சன்னதி அமைத்து உலக மக்களால் வழிபட்டு வருவது காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் ஆலயம் தான். அந்த ஆலயத்திற்கு பிறகு இரண்டாவது இந்த ஆலயத்திலே களிப்பட்டியில் உள்ள இந்த ஆலயத்திலே சித்திரகுப்தருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. தற்சாமியும் இதில் சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பு சங்காபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அனைத்து ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து சித்திரகுப்தனுடைய வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். மற்றும் ஏனைய பௌர்ணமி நாட்களிலும் சித்திரகுப்தன் வழிபடுகிற பக்தர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆஞ்சநேயரும் நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரரும் நேர்கோட்டிலே அமைந்திருப்பார் ஒருவரை ஒருவர் பார்த்தபோது. இந்த சிறப்பு வேறு அந்த ஆலயத்திலும் இருக்காது. ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்தது சனீஸ்வரருக்கு நேர் எதிரே அமைந்தது. அதுக்கேற்றபோல் அவருடைய பார்வையும் ரெண்டு பேருடைய பார்வையும் நேருக்கு நேர் சந்திப்பது போல இருக்கும். அதை ஒரே நேர்கோட்டையில் அமைந்திருப்பதால் அது ஒரு விசேஷம். இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணுவது போல சனியுடைய தாக்கம் இருப்பவர்கள் அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயரையும் சேர்த்து வணங்கும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு என்பது ஒரு வழி வழியாக
செய்யப்பட்டிருக்கும் வழிபாடு. மற்றபடி இந்த ஆலயத்திலே சித்திரகுப்தர் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும், அதே போல நமது காலபைரவர் அவருடைய சன்னதியில அஷ்டமிகள் தேவர் அஷ்டமி அலபர் அஷ்டமி அபிஷேக ஆலயம் நடந்து வருகின்றனர். சபரிமலைக்கு அடுத்தபடியாக மாதாந்திர விஷு நாட்களிலே மட்டுமே சுவாமி சன்னிதானம் ஐயப்பனுடைய சன்னிதானம் திறக்கப்படுகிறது, மீண்டும் மூடப்படுகிறது. சபரிமலையில் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போலதான் இங்கே இங்கேயும் அமைந்துள்ளது. அந்த வழிபாடு நிகழ்ச்சிகள் அந்த அங்கே திறக்கப்படுகின்ற நேரத்தில் இங்கே ஆலயம் திறக்கப்பட்டு தன்னதி திறக்கப்பட்டு திரும்பவும் அங்கே மூடப்படும் நேரத்தில் இங்கே மூடப்படுகின்றது. தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு மாதமும் செய்து வருகிறோம். அதே போல கார்த்திகை மாதத்திலே ஒன்றாம் தேதி அன்று திறக்கப்படும் ஆலயம் மகர விளக்கு முடியும் வரை திறந்தே இருக்கும். அந்த தன்னதி ஐயப்பன் சன்னதி இப்படி சிறப்பு நிகழ்வுகளை கொண்டுள்ள இந்த ஆலயத்தில் இங்கு உள்ள சிவபெருமானின் மக்களாமிகள் ஒரு சேர சேர்ந்த வழிபடுவதற்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறந்த முறையில் உடனடியாக திருமணம் ஆவது. அதே போல இங்கே ஒரு வழிபாடு உண்டு. திருச்சிக்கு பக்கத்திலே உள்ள திருப்பயணியை போல வாழை மரத்தை இது மாங்கல்யம் தாத்துவது, அது வாழை மரத்தை மாங்கல்யம் கட்டுவது என்ற ஒரு வழிபாடு அங்கே உண்டு. அங்கே மற்றவர்கள் பண்ணுவது போல இங்க இல்லாமல் வாழை மரத்தை கட்டி வச்சு அப்படியே பக்கத்தில் உள்ள குளத்தை இருக்கு கடற்கரையில குளத்தின் கரையிலேயே தட்டி விட்டு சென்று வருவார்கள். அது அங்கே கடைபிடிக்கப்படும் அதே நிகழ்வுகள் இங்கே செய்யப்படுகிறது. அதாவது திருமண தடை பல காலமாக இருப்பவர்களுக்கு, திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த வழிபாடு முறை செய்யப்படுகிறது இங்கே. அதே போல கலத்திர தோஷம் இருப்பவர்கள் ஆயுள் குறைவாக உள்ளவர்கள் இந்த திருமணத்தின் பிறகு ஆயுள் தடை இருக்கும் நிகழ்வுகள் உள்ளவர்களுக்கு இந்த வாழை மர திருமணம் இங்கே நடத்தப்படுகிறது. திருப்பம் உள்ளவர்கள் பறந்திருந்து அதை அந்த தோஷங்களை தீர்த்து கொள்ளலாம். மற்றபடி இங்கே எல்லா பயிற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராஜகேது பயிற்சி அனைத்துமே சிறப்பான முறையில் நடந்து வருகின்றது. குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு உள்ளேயே நடக்கிறது. அதே போல மகாசிவராத்திரி வருடத்துக்கு ஒரு முறை நான்கு கால பூஜைகளோட சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நடராஜருக்குரிய ஆறு வருடத்தில் நடத்தப்படும் ஆறு சிறப்பு அபிஷேக பூஜைகள், ஆறு திராவிட அபிஷேகங்கள் ஆறு முறை செய்யப்படுகிறது. அனைவராலும் அது சிறப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்.